அங்கம் உறுப்பினர் அவர்களே, இன்றைய தினம் இந்த கல்வி அமைச்சுக்கு கீழே பல்வேறுபட்ட விடயங்கள் பேசப்படுகின்ற பொழுது, ஏற்கனவே கௌரவ கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்தன அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை அமைச்சு ரீதியாக இந்த இடத்திலே சமர்ப்பித்த பின்னர் எனக்கு பேச கிடைத்தமைக்காக நன்றிகள். ஒரு கல்வி பாரம்பரியமான குடும்பத்திலே பிறந்து வளர்ந்து ஒரு இடதுசாரி சிந்தனையிலே வளர்ந்த கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்தன் அவர்கள் கல்வியிலே இந்த நாட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதில் அவரிடம் இருக்கின்ற அந்த சிந்தனைகளை நான் வரவேற்கிறேன். மிக முக்கியமாக கௌரவ அமைச்சர் அவர்களே, கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த நாட்டிலே 65 வயசு வரை ஓய்வூதியம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பார்வைக்கு வெளிப்பார்வைக்கு அது ஒரு நல்ல விடயமாக பார்க்கலாம். ஆனால் ஒரு ஆசிரியருடைய நியமனம் 20-22 வயசிலே நியமனம் பெறுகின்ற ஒரு ஆசிரியர், அவர் தன்னுடைய வாழ்நாளிலே 55 வயசு வரையும் 60 வயசு வரையும் அவர் தன்னுடைய உடல் ரீதியான மெய் ரீதியான உழைப்பை வழங்கி அவர் ஓய்வு பெறுகின்ற காலத்திலே அவர் இயற்கை மரணம் எய்துகின்றவர்களில் கணக்கை பார்த்தீர்கள் என்றால் இந்த 65 வயதுக்குள்ளே இயற்கை மரணத்தை அடைபவர்கள் அநேகமானவர்கள் ஆசிரியர்களாகத்தான் இருக்கிறார்கள். அரச உத்தியோகங்களிலே அவர்கள்தான் பாதிக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்டிலே அந்த பென்ஷன் வயசு என்பது 55 வயசாக இருந்து கொண்டு 65 வயசு வரையும் அவர்கள் தங்கள் உடல்நிலை கருதி அந்த தங்களுடைய எக்ஸ்சேஞ்சினை கேட்டு போகலாம் என்பதை இந்த நாடு கொண்டு வந்தால்தான் அது ஒரு பொருத்தமானதாக இருக்கும். அது ஆசிரியர்கள் மட்டுமல்ல அந்த துறையிலே இருக்கின்றவர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். விரும்பியவர்கள் 65 வயது வரை செல்லக்கூடும். ஆனால் 55 வயதுதான் ஒரு பென்ஷனுக்குரிய காலமாக, அதிலும் குறிப்பாக ஆசிரியர் தொழில் அதிபர் தொழில்களிலே இருப்பவர்களுக்கு ஒரு முக்கியமானதாக நான் இந்த இடத்திலே கௌரவ அமைச்சர் அவர்களை பதிவு செய்ய விரும்புகின்றேன். மிக முக்கியமாக 2020 மார்ச் மாதத்துக்கு பின்னர் பல பேர் இவ்வாறு ஓய்வு நிலைக்கு அனுப்பப்பட்டார்கள். 60 வயசு தாண்டியவர்கள், 55 வயதிலே அவர்கள் ஓய்வுக்கு விண்ணப்பித்து அவர்கள் 5 வருடங்கள் மேலதிகமாக எக்ஸ்சேஞ்சின் கேட்டு 60 வயசிலே அவர்கள் வீடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது 65 வயசாக இந்த பென்ஷன் காலம், அவர்களுடைய ஓய்வூதிய காலம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் 2020 கோவிட்டை காரணம் காட்டி அந்த காலத்தில் அவர்கள் வேலை செய்ய முடியாது வீடுகளுக்கு சென்ற இந்த பென்ஷனியர்ஸும் தங்களுடைய 65 வயசு வரையும் தாங்கள் பணியாற்றுவதற்கு விண்ணப்பித்தால் இந்த அரசாங்கம் அவர்களையும் 65 வயது வரையும் பணியாற்ற அனுமதிக்க வேண்டும். அதுதான் யதார்த்தமானது என்பதையும் நான் இந்த இடத்திலே முன்வைக்க விரும்புகிறேன். கௌரவ அமைச்சர் அவர்களே, தேவை என்றால் அதற்கு ஒரு ஓல்டு அல்லது நியூ என்ட்ரன்ஸ் என்ற ஒரு பெயரை வைத்தாவது நீங்கள் அந்த அடிப்படையிலே அவர்களுக்கான மீள் சேவைக்கான ஒரு காலத்தை சந்தர்ப்பத்தை வழங்குதல் பொருத்தமாக இருக்கும். கௌரவ கல்வி அமைச்சர் அவர்களே, உயர்கல்வி அமைச்சு, கல்வி அமைச்சு, தேசிய கல்வி நிர்வாகம், பரீட்சை திணைக்களம், கல்வி வெளியீட்டு திணைக்களம் ஆகியவற்றிலே தமிழ் மொழி மூலமான செயற்பாடுகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு முதல் திரும்பி பாருங்கள். கல்வி அமைச்சிலே 4 மேலதிக செயலாளர்கள் இருக்கிற பொழுது ஒருவர் தமிழராக இருந்தார். உடுவை தில்லை நடராஜா, கிளிநொச்சி மாவட்டம், யாழ்ப்பாண மாவட்டங்களுடைய அரசாங்க அதிபராக இருந்தவர் தில்லை நடராஜா அவர்கள் கூட ஒரு முறை மேலதிக செயலாளராக இருந்தார். இதனை விட முகமது தம்பி அவர்கள் ஒரு மேலதிக செயலாளராக இருந்தார். ஆனால் இன்று கல்வி அமைச்சிலே 9 மேலதிக செயலாளர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் கூட தமிழ் மொழி மூலமானவராக இல்லை என்பது மிகவும் வேதனையானதும் அது ஒரு துர்பாக்கியமான சம்பவம் என்பதையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். ஒருவரையாவது, ஒரு மேலதிக செயலாளரையாவது தமிழ் மொழி மூலமான ஒரு மேலதிக செயலாளரை நீங்கள் கல்வி அமைச்சில் நியமிப்பதன் மூலம்தான் இந்த உயர்கல்வி அமைச்சு, கல்வி அமைச்சு, தேசிய கல்வி நிர்வாகம், பரீட்சை திணைக்களம், கல்வி வெளியீட்டு திணைக்களம் ஆகியவற்றிலே இந்த மொழி ரீதியான பிரச்சனையை தீர்க்க முடியும். மிக முக்கியமாக இந்த நாட்டிலே பிரச்சனை எழுந்ததே மொழியின் அடிப்படையில் தான். ஆனால் இப்பொழுது திரும்பவும் நாங்கள் சுத்தி அந்த பூச்சியத்துக்குள்ளே தான் நிற்கிறோம். ஆகவே இந்த 9 செயலாளர்களில், மேலதிக செயலாளர்களில் ஒருவரையாவது உங்களுடைய அமைச்சிலே ஒரு தமிழ் மொழி மூலமான மேலதிக செயலாளராக நீங்கள் நியமனம் செய்கிற பொழுது அது இன்னும் கல்வியிலே பல மாற்றங்களை தரும் என்பதை நான் உங்களுக்கு இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். மிக முக்கியமாக கல்வியிலே போதிய ஆளணிகள் இல்லை. நான் கல்வி அமைச்சுக்கு செல்கிற பொழுது நாங்கள் தமிழ் மொழியிலே பேச முடியாமல், அதே நேரம் நாங்கள் வேறு அமைச்சுக்களுக்கு சென்றால், நான் கல்வி அமைச்சர் மட்டும் சொல்லவில்லை, வேறு அமைச்சுக்களுக்கு சென்றாலும் நாங்கள் தமிழ் மொழியிலே ஒரு காரியத்தை உடனடியாக ஆற்ற முடியவில்லை. அதற்கேற்ற ஆளுநர்கள் அங்கு இல்லை. இது ஒரு பாரிய பிரச்சனையாக இங்கே காணப்படுகின்றது.
இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு நீங்கள் ஒரு ஈக்குவல் ஆப்பர்சூனிட்டி ஒன்றை நீங்கள் உருவாக்க வேண்டும். ஏனென்றால் இது சமமான முறையிலே தமிழ் மொழிக்கும் ஒரு அந்தஸ்து வழங்கப்பட்டு அந்த தமிழ் மொழி அடிப்படையிலே தீர்வு காண்பதற்கான முயற்சியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே வலியுறுத்த விரும்புகிறேன். இது நீங்கள் தாமதிக்காது இந்த ஆளணி திட்டத்தை உருவாக்குவதன் மூலம் குறிப்பாக தமிழ் மொழி மூல பணிகளை கவனிப்பதற்கென்று ஒரு தகுதி வாய்ந்த அதிகாரியை நியமிப்பதன் மூலம் இதற்கான ஒரு சரியான தீர்வை எட்ட முடியும் என்பதை நான் கௌரவ அமைச்சர் அவர்களை இதில் முன்வைக்கின்றேன். இலங்கையினுடைய கல்வி நிர்வாக சேவையிலே கூட தமிழ் மொழி மூலமான ஆளணி ஒரு பெரிய பற்றாக்குறையாக இருக்கிறது. இலங்கையிலே இருக்கின்ற மொத்த தமிழர்களுக்கு எவ்வளவு தமிழ் மொழி மூலமான கல்வி நிர்வாக சேவை அதிகாரிகள் தேவையோ அதில் மூன்றில் ரெண்டு பகுதியினர் தான் இருக்கிறார்கள். நான் உதாரணத்துக்காக குறிப்பிடுகிறேன், வடக்கு மாகாணத்தை எடுத்து பாருங்கள். இலங்கை கல்வி நிர்வாக சேவையிலே 238 பேருக்கான வேக்கன்ட் அதுக்குரிய அப்ரூவல் கார்டர் இருக்கிறது. இந்த அப்ரூவல் கார்டர் 238 ஆக இருக்கிற பொழுது அங்கு இருக்கின்றவருடைய மொத்த தொகை 136. இன்னும் 102 பேருக்கு அங்கு வேக்கன்ட் இருக்கிறது, இடைவெளி இருக்கிறது. இதே போல ஸ்ரீலங்கா பிரின்சிபல் சர்வீஸ் இலங்கை அதிபர்கள் சேவையில் 1212 பேருக்கு வடக்கு மாகாணத்திலே தேவை இருக்கிறது, அப்ரூவல் கார்டர் இருக்கிறது. ஆனால் அங்கு நியமிக்கப்பட்டிருப்பவர்கள் 972 பேர். இன்னும் 240 பேருக்கு வடக்கு மாகாணத்திலே அதிபர்களாக நியமனம் செய்யப்பட வேண்டியவர்கள் இருக்கிறார்கள். அதே போல இலங்கை ஆசிரியர் சேவையை சார்ந்தவர்கள் ஸ்ரீலங்கன் டீச்சர்ஸ் எஜுகேஷன் சர்வீஸை சேர்ந்தவர்களே வடக்கு மாகாணத்தில் மட்டும் 18,286 பேர் தேவை. ஆனால் 16,987 பேர் தான் இருக்கிறார்கள், 1,299 பேர் பற்றாக்குறையாக இருக்கிறது. இது ஒரு பெரிய கல்வி ரீதியான ஒரு பெரிய விழுக்காடு. இலங்கை நிர்வாக சேவை அல்லது அதிபர்கள் சேவை, கல்வி நிர்வாக சேவை, கல்வியலாளர் சேவை, இந்த விடயங்களில் எல்லாம் மிகப்பெரிய அளவான பாதிப்புகளை வை கொடுக்கின்றது. இங்கே நான் கவனித்தேன், கௌரவ அமைச்சர் அவர்கள் நீங்கள் உரையாற்றுகிற பொழுது இந்த தேசிய பாடசாலைகளுடைய பெருமை பற்றி சொன்னீர்கள், நல்ல விடயம். ஆனால் ஒரு மாகாணத்துக்கு வழங்கப்பட்ட கல்வி அதிகாரம் අපේ වෙලාවේ ගන්න කියලා ඔබතුමා ගිල්ලිමක් කරනවා මෙතුමා කිව්ව මේ කුලියපිටියේ සහ පඬුවස්සවර ජාතික පාසල් දෙක ගැන මම කුලියපිටියේ විදුහල්පතිතුමාට ගන්න මට අවස්ථාව ලැබුණා පඬුවස්සවර විදුහල්පතිතුමාට ගන්න ලැබුණේ නැහැ මට දැනගන්න තියෙන ආකාරයට මේක අවුරුදු ගානක ඉඳලා අමාත්‍යංශිකුත් අනුමැතියක් අරගෙන පාසල් සංවර්ධන කමිටියේ ඒ හදන බජට් එකෙන් ඔබතුමා ගිය රොයල් රාජකීය විද්‍යාලෙත් ඕකම කරනවා ඒසම මේක මේ දිනේෂ් කුණාර දැමතුමා ගෝඨාභය රාජපක්ෂ ජනාධිපතිතුමා තහයෙන් පස්සේ ගන්න දීමනාවක් නෙමෙයි. ඒ නිසා ඒක નિවර්ධි කරන්න කියලා මම ඉල්ලීමක් කරනවා පාර්ලිමේන්තුවේ. මේක ඔබතුමා හිටපු ආණ්ඩුවේ ඔබතුමාගේ අකිල විරාජ් කාර්යවස මහත්තයා අධ්‍යාපන ඇමති ඉන්න කුලියපිටියෙත් වෙනවා. මේක රොයල් එකෙත් වෙනවා. මේක හම්බන්තොටත් වෙනවා. මේ රටේම වෙනවා. ඒ නිසා මේක මේ අපේ රජයේ ගෙන ආපු දෙයක් නෙමෙයි. මේක નિවර්ධි කරන්න කියලා මම ඉල්ලීමක් කරනවා ගරු ඇමතිතුමාගෙන්. கௌரவ தலைமைதாங்கும் உறுப்பினர் அவர்களே, நான் நினைக்கிறேன் இது கௌரவ அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ அவர்கள் இதை எதிர்க்கட்சி தலைவருக்கு சொன்ன விடை. ஆனால் என்னுடைய நேரத்தை எடுத்துக்கொண்டால் நீங்கள் அந்த நேரத்தை தர வேண்டும் என்பதை கட்டாயமாக நான் உங்களை வலியுறுத்துகிறேன். மிக முக்கியமாக இந்த நாட்டிலே தேசிய பாடசாலைகள் என்பது இந்த நாட்டிலே அடிப்படையில் 1987 13வது திருத்தத்தின் மூலம் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் மூலம் மாகாணங்களுக்கான அதிகாரம் கொண்டு வரப்பட்டு மாகாணங்களுக்கு இந்த கல்வி அதிகாரம் சுகாதார அதிகாரம் வழங்கப்பட்டது. இப்பொழுது அந்த தேர்தல் நடத்தப்படாமல் 13வது திருத்தமும் கிடப்பிலே போடப்பட்டு இந்த அதிகாரங்கள் பறிக்கப்படுகிறது. இந்த அதிகாரம் பறிப்பதிலே ஒரு வகைதான் இந்த தேசிய பாடசாலைகள். நான் இந்த தேசிய பாடசாலைகள் ஊடாக இந்த நாட்டிலே சாதிக்கப்பட்ட விடயங்கள் என்ன என்பதை நீங்கள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக முழங்காவில் தேசிய பாடசாலை இங்கே என்ன முன்னேற்றம் நடந்திருக்கிறது. இன்று கிட்டத்தட்ட 10 ஆகிறது அந்த பாடசாலை தேசிய பாடசாலையாக அறிவிக்கப்பட்டு அங்கே இருக்கின்ற முன்னேற்றத்தை உங்களால் சொல்ல முடியுமா? ஒரு இந்த நாட்டில் இருக்கின்ற ஏனைய பாடசாலைகளுக்கு இருக்கின்ற வசதிகள் தேசிய பாடசாலை என்ற பெயரில் உருவாக்கப்பட்டிருந்த இந்த பாடசாலைகளுக்கு எந்த விதத்திலும் கிடைக்கவில்லை என்பதைத்தான் நான் இந்த இடத்துல மிக முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக பல்வேறுபட்ட பாடசாலைகள் தேசிய பாடசாலைகள் குறிப்பிடப்படுகின்றன. ஆனால் நீங்கள் இதில் ஒரு விடயத்தை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இலங்கையிலே இருக்கின்ற தேசிய பாடசாலைகளில் இலங்கை அதிபர் சேவை ஒன்றைச் சேர்ந்தவர்கள் தலைமை தாங்கக்கூடிய நிர்வாகம் செய்யக்கூடிய பாடசாலைகள் 43 பாடசாலைகள் சுற்றறிக்கை மூலம் இலங்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கை அதிபர் சேவை ஒன்றை சேர்ந்தவர்கள் 43 பாடசாலைகளில் அதிபராக இருக்கலாம். இதிலே எந்த ஒரு தமிழ் பாடசாலையும்
இடம்பெறவில்லை என்பதை நான் கௌரவ அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன். அதே போல இலங்கை கல்வி நிர்வாக சேவை ஒன்றை சேர்ந்தவர்கள், இலங்கை கல்வி நிர்வாக சேவை ஒன்றை சேர்ந்தவர்கள் அநேகமாக வலய கல்வி பணிப்பாளர்களாக மாகாண கல்வி பணிப்பாளர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இலங்கையிலே சில பாடசாலைகளுக்கு இந்த வசதி வழங்கப்பட்டிருக்கிறது. விசாகா, நாலந்தா, ஆனந்தா, ரோயல், ரினிட்டி இப்படியான பல கல்லூரிகளுக்கு அவர்கள் இலங்கை கல்வி நிர்வாக சேவையைச் சேர்ந்த முதலாவது தரத்தைச் சேர்ந்தவர்கள், கிளாஸ் ஒன்னைச் சேர்ந்தவர்கள் நியமித்து அவர்கள் அதிகாரம் செய்யலாம் என்று வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் கூட குறிப்பிடப்பட்டிருக்கின்ற 40 பாடசாலைகளில் ஒரு பாடசாலை கூட தமிழ் பாடசாலை இல்லை. எஸ்எல்ஏஎஸ் கிளாஸ் ஒன்னிலே யாராவது ஒரு தமிழ் அதிபர் ஒரு தமிழ் பாடசாலைக்கு செல்ல முடியாத ஒரு நிலைமைதான் இலங்கையில் இருக்கின்றது. அதே போல நீங்கள் பார்த்தால் இன்னும் ஒரு வகையிலே எஸ்எல்ஏஎஸ் கிளாஸ் 2 அல்லது கிளாஸ் 3 இலங்கை கல்வி நிர்வாக சேவை 2 அல்லது 3 சேர்ந்தவர்கள் இலங்கையிலே அந்த பாடசாலைகள் வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 62 பாடசாலைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கை கல்வி நிர்வாக சேவையைச் சேர்ந்தவர்கள், 2 அல்லது 3 வகுப்பைச் சேர்ந்தவர்கள் அதிபர்களாக கடமையாற்றக்கூடிய பாடசாலை இலங்கையிலே 62 பாடசாலைகள். அதிலே தான் ஆக 9 தமிழ் பாடசாலைகள் இலங்கை பூராக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். இந்த இடத்தில் இந்த கல்வி நிர்வாக சேவை அதிபர் சேவையில் இருக்கின்றவர்கள் தமிழ் பாடசாலைகளுக்கு போக முடியாதவாறு இதுதான் தேசிய பாடசாலைகளின் தரங்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் எப்படி வடக்கிலே கிழக்கிலே அல்லது ஏனைய இடங்களிலே இருக்கின்ற தமிழ் பாடசாலைகள் வளர்ச்சி பெற முடியும்? இது ஒரு மிகப்பெரிய பாதகமானதல்லவா? இதனை விட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இலங்கையிலே சிங்கள மொழி மூலம் வேண்டிய அளவு கல்வி நிர்வாக சேவை உத்தியோகத்தர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தமிழ் மொழி மூலம் 1/2 தான் இருக்கிறார்கள், 1 இல்லை. நான் இங்கே புள்ளிவரமாக உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன். ஆகவேதான் தயவு செய்து இந்த விடயத்திலே நீங்கள் கூடுதலான கவனம் செய்து இந்த வடக்கு கிழக்குக்கு வெளியிலே உள்ள மலையக பகுதிகளில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கான இந்த அதிபர் பற்றாக்குறை, ஆசிரியர் பற்றாக்குறை, கல்வியலாளர் கல்வி நிர்வாகிகளுடைய பற்றாக்குறைக்கு ஒரு முடிவை காணுங்கள். அதன் மூலம்தான் இந்த தேசிய பாடசாலைகளிலே நீங்கள் முன்னேற்றங்களை கொண்டு வர முடியும். குறிப்பாக அதிபர் சேவையில் கூட இந்த நாட்டிலே கௌரவ அமைச்சர் அவர்களே ஒரு தரங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. சூப்பர் நியூமரிக்காடர், அது என்ன அதிபர்? நான் கௌரவ அமைச்சர் அவர்களே, நான் ஒரு பாடசாலை ஆசிரியராக அதிபராக 20 பணிபுரிந்துதான் இந்த அரசியல் பயணத்துக்குள் வந்தவன். நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே கலைமானி பட்டத்தை பெற்றுக்கொண்டேன். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் கல்வி முதுமானியையும் பெற்றுக்கொண்டேன். அதனை விட மகரகம தேசிய கல்வி நிர்வாகம் ஊடாக நான் பயிற்றப்பட்ட விவசாய ஆசிரியராகவும் அதே தேசிய கல்வி நிறுவனம் ஊடாக கல்வி பின்பட்ட படிப்பு டிப்ளமா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமாவை முடித்தவன். அதே நேரம் நான் ஃபுல் டைமாக இதே மீப்பே பாதுக்கையில் அமைந்துள்ள கல்வி முகாமைத்துவ நிலையத்தில் நான் கல்வி பின்பட்ட படிப்பு முகாமைத்துவத்தையும் கற்றுக்கொண்ட ஒருவன் என்ற வகையில் நானும் எனக்கு தெரிந்த ஒரு கல்வி புலமையின் அடிப்படையிலே நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு அதிபர்களுக்கிடையில் கூட இந்த நாட்டிலே இவ்வளவு வேறுபாடுகள் உண்டு. இந்த 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 சூப்பர் நியூமரிக்காரர், இவர்கள் கல்வியிலே மிக ஊழியர், அதிபர்களிலே ஒரு மிக ஊழியர். இவருக்கு இடமாற்றமும் இல்லை, இவர் வேறு பாடசாலைக்கு போக முடியாது, சம்பள ஏற்றமும் இல்லை, இவர் அப்படியே இருக்க வேண்டியான். ஒரு மரத்தில் ஏறினவனுக்கு பள்ளி சொன்னால் ஏறவும் கூடாது இறங்கவும் கூடாது என்ற நிலையில தான் ஒரு அதிபருடைய வாழ்க்கை இந்த இந்த சூப்பர் நியூமரிக்காரரில் இருக்கிறது. தயவு செய்து மாற்றுங்க. ஒரு அதிபர்களுடைய தரத்தை, ஒரு கல்வி மூலதனத்தை உருவாக்குகின்ற, இந்த நாட்டுக்கான மனிதர்களை உருவாக்குகின்ற அதிபர் என்கிற அந்த கௌரவமான பதவிக்குரிய அந்த பெயரை சரியாக கொண்டு வாருங்கள். அதனை விட இந்த கடமை நிறைவேற்றும் அதிபர்கள் இந்த நாடு பூராக இருக்கிறார்கள். கௌரவ அமைச்சர் அவர்களே, நான் நினைக்கிறேன் நீங்கள் குறிப்பாக ஒரு முறை வாருங்கள். நயினாதீவு, அனலதீவு, நெடுந்தீவு, எழுவதீவு போன்ற இடங்களிலே அதிபர் தரத்திலே உள்ளவர்கள் அங்கு செல்வதில்லை. அந்த பாடசாலைகளை கட்டி காப்பவர்கள் கடமை நிறைவேற்றும் அதிபர்கள். அவர்கள் ஆசிரியராக இருந்து கொண்டு அதிபர் கடமையை ஆற்றுகிறார்கள், எந்த கொடுப்பனவும் இல்லை. இதே போலதான் வன்னி பகுதியினுடைய பெரும்பகுதிகள், மலையக பகுதிகள், அதைவிட யாழ்ப்பாணத்தினுடைய வறுமைக்குட்பட்ட பகுதிகள், இந்த தீவக பகுதிகளில், வடமராட்சி கிழக்கு பகுதிகளில் எல்லாம் இவ்வாறு கடமை நிறைவேற்றும் அதிபர்கள் நீண்ட காலமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு நிரந்தர நியமனம் இல்லை. அதுக்கு சொல்லப்படுவது பரீட்சை. அந்த காரணங்களை காட்டி அவர்கள் இவ்வாறே தொடர்ந்து இருக்கிறார்கள். ஆனால் அதிபர் தரத்திலே உள்ளவர்கள் மேலதிகமாக பல பாடசாலைகளில் இருக்கிறார்கள், அவர்கள் அந்த இடங்களுக்கு போகவும் மாட்டார்கள்.
ஆனால் இவர்கள் தான் கட்டிக்காத்த பாடசாலைகளிலிருந்து நல்ல பெறுபவர்களை எடுத்திருக்கிறது. உதாரணம் அன்னதீவில் இருக்கிற பாடசாலை, எழுபதீவில் இருக்கின்ற பாடசாலை, நெடுந்தீவில் இருக்கிற பாடசாலை, நயினாதீவில் இருக்கிற பாடசாலையின் பெறுபவர்களை நீங்கள் பாருங்கள். இது கடமை நிறைவேற்றும் அதிபர்களால் நடத்தப்படுகின்ற பெரும்பாலான பாடசாலைகள். ஆகவே இந்த கடமை நிறைவேற்றும் அதிபர்களுக்கு கூட ஒரு இந்த உங்களுடைய காலத்திலே அவர்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வழி செய்யுங்கள், நியாயமான ஒரு பயணத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்கள். அப்பொழுதுதான் இந்த நாட்டிலே கல்வியினுடைய ஒரு சமத்தன்மையை நீங்களால் ஏற்படுத்த முடியும். அதனால் தான் இந்த நாடுபூராக இருக்கிறவர்களை நான் குறிப்பிடுகிறேன். இந்த நாடுபூராக இருக்கிற கடமை நிறைவேற்றும் அதிபர்கள், நாடுபூராக இருக்கின்ற மிக ஊழியர் என்கிற ஒரு வார்த்தை பிரயோகத்துக்குள் தள்ளப்பட்டிருக்கிற அதிபர்களுக்கு நிம்மதி கிடைக்க, நீதி கிடைக்க, நியாயம் கிடைக்க நீங்கள் தயவு செய்து ஒரு வழியை ஏற்படுத்துங்கள். அதே போல இலங்கை ஆசிய சேவையிலே கௌரவ அமைச்சர் அவர்களே, எந்த தொழிலும் ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு காலம் இருக்கிறது. ஒருவர் ஒரு பதவியிலே நியமனம் பெற்றால் 5 ஆண்டுகள் முடிந்தவுடன் அவருக்கு அடுத்த கிரேட்டுக்கு போகிறார், சம்பளம் ஏறுகிறது. அடுத்த 5 ஆண்டுகள் முடிந்தவுடன் அவர் அடுத்த கிரேட்டுக்கு போகலாம், சம்பளம் ஏறுகிறது. ஆனால் இந்த ஆசிரியர்களுக்கு மட்டும் துர்பாக்கியம், இந்த நாட்டிலே அவர் ஒரு 3-1 நியமனம் பெற்றால் அவர் 5 வருடங்கள் 2-2 வரணும். 2-2 வாரண்டால் 2-2 போறதாக இருந்தால் அவர் 5 வருடங்கள் பணியாற்ற வேண்டும். இந்த 2-2 இருந்து அவர் 2-1 போறதாக இருந்தால் அவர் 9 வருடங்கள் பணியாற்ற வேண்டும். 2-2 இருந்து அவர் 2-1 போறதாக இருந்தால், 2-1 போறதென்றால் அவர் 9 வருடங்கள் பணியாற்ற வேண்டும். இந்த 2-1 இருந்து அவர் 1 கிளாஸ் 1 டீச்சராக வாரதென்றால் அவர் கிட்டத்தட்ட 20 வருடங்கள் பணியாற்ற வேண்டும். இந்த நாட்டில் இது எவ்வளவு அநியாயம்! ஒரு கல்வி நிர்வாக உத்தியோகத்தர் 12 வருடங்கள் பணியாற்றினால் அவர் கிளாஸ் 1 வரலாம். ஒரு அதிபர் சேவையில் உள்ளவர் தன்னுடைய அதிபர் கிரேட்டின்படி 12 வருஷங்களில் வரலாம். இலங்கை நிர்வாக சேவையில் உள்ளவர் 12 வருடம் முடிந்தால் அவருக்கு கிளாஸ் 1 கொடுக்கப்படுகிறது. ஏனைய துறைகளில் உள்ளவர்கள் வரலாம். ஆனால் டீச்சருக்கு மட்டும், நான் ஒரு டீச்சர், நான் 12 வருஷம் ஆசிரிய பணி, 8 வருஷம் அதிபராக இருந்து அதை நேரடியாக அனுபவித்த ஒருவனாக, ஒரு கல்வி புலம் சார்ந்தவனாக உங்களுடன் நான் பதிவு செய்கிறேன். அதே டீச்சருக்கு மட்டும் இந்த நிலைமை. அவர் ஒரு 3-1 இருக்கிற டீச்சர், மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷனோ அல்லது அவர் அடுத்த ஒரு டிப்ளமா செய்திருந்தால் அவருக்கு நீங்கள் ஒரு சம்பள ஏற்றத்தை கொடுத்திருக்க வேண்டும், அல்லது நீங்கள் அவருக்கு ஒரு கிரேட்டை கொடுத்திருக்க வேண்டும். அப்போதானே கல்வியில் மாற்றம் வரும். ஒரு 5 ஆண்டு டீச்சர் கற்பிக்கிறார், 5 ஆண்டுகளுக்கு பிறகு அடுத்த ஒரு 5 ஆண்டுக்குள் போவதற்குள் அவருக்கு ஒரு அவருக்கான கல்வியில் ஒரு வாண்மை விருத்தி வேணும். அந்த வாண்மை விருத்தி இருந்தால் தான் அடுத்த சந்ததியை அவரால் சரியாக உருவாக்க முடியும். இல்லாதுவிட்டால் கல்வியில் என்னத்தை செய்ய முடியும்? ஆகவே வாண்மை விருத்திக்கான செயற்பாட்டிலே அவருக்கான ஒரு ஊக்குவிப்பு இருக்க வேண்டும். சம்பளத்திலே மாற்றம் பெற வேண்டும். அட்லீஸ்ட் அவருக்கு ஒரு இன்கிரிமெண்டாவது அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஆசிரியர் பணி சரியானதாக மாறும். இது நீங்கள் இந்த நாட்டிலே ஆசிரியர் பணி என்பது அரசியல் தானே? கட்சிகள் மாறுகிற பொழுது, அரசாங்கங்கள் மாறுகிற பொழுது கல்வியை அரசியலாக வைத்திருப்பதன் காரணமாக, இந்த நாட்டிலே கல்வி அரசியலாக்கப்பட்ட காரணத்தால் இன்றும் சீரழிந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக நீங்கள் இந்த கல்வியிலே எம்இடி என்கிற மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் முடித்த பலர் இவ்வாறு காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கான எந்த ஒரு ஊக்குவிப்புகளும் அரசாங்கத்தால் வழங்கப்படுவதில்லை. முன்னொரு காலத்தில் இருந்தது, ஒரு 2-1 இருக்கிற டீச்சர் அவர் எம்இடி முடிச்சிருந்தால் அவருக்கு 1 கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சர்க்குலர் இருக்கு. அந்த சர்க்குலரின்படி அவர் ஒரு மேனேஜ்மெண்ட் சென்டரில் சென்று ஒரு முகாமைத்துவ கற்கையை கூட கற்க முடியும் என்கிற விதி இருந்தது. நான் ஒரு ஆசிரியராக 2-1 இருக்கிற பொழுது நான் மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே முடிச்சிருந்தேன். அதன் அடிப்படையில் எனக்கு முகாமைத்துவ சென்டரிலே நான் கல்வி பின்படிப்பு முகாமைத்துவத்தை கற்றுக்கொள்ள வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் இப்பொழுது அந்த வாய்ப்பு நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது மிக ஒரு பாரதூரமான ஆசிரியர் துறையில் இருக்கின்ற பல ஆசிரியர்களை இது கீழே தள்ளுகின்ற நிலைமை. தயவு செய்து இந்த மாற்றங்களை கொண்டு வாருங்கள். கல்வி என்பது மிகப்பெரிய ஒரு சொத்து. அந்த கல்விக்காக பலர் பல விஷயங்களை சொல்லுகிறார்கள். குறிப்பாக இந்த கல்வியல் கல்லூரிகளில் முகழ்நிலை ஆசிரியர்களாக எடுக்கப்படுகிறார்கள். காப்போத்த உயர்தரத்திலே சித்தி பெற்ற சர்ச்கோர் அடிப்படையில் தான் அவர்கள் உள்வாங்கப்படுகிறார்கள். பல்கலைக்கழகம் செல்கின்றவர் போக மிகுதியானவர்கள் ஒவ்வொரு தெரிந்த பாடத்துறைகளுக்கு விண்ணப்பம் கோரப்பட்டு எடுக்கப்படுகிறார்கள். கௌரவ கல்வி அமைச்சர் அவர்களே, உங்களுடைய காலத்திலே ஒரு மிகப்பெரிய சாதனையாக இருக்கும். இந்த கல்வியல் கல்லூரிக்கு தெரிவாகிற மாணவர்களுக்கு கல்வியல் கல்லூரியிலேயே 3 வருட கற்க நிறையை உருவாக்குங்கள். இப்பொழுது 2 வருடம் நடைபெறுகிறது, அவர்களுக்கு 3 வருடமாக்குங்கள். பிறகு 1 வருடத்தை அவர்கள் பாடசாலைகளில் கற்பித்தல் பயிற்சிக்காக செல்லட்டும். அவரை பட்டதாரியாக வெளியிலே விடுங்கள். அவரை நீங்கள் ஏன் பயிற்சப்பட்டவராக விடுகிறீர்கள்? அவரை ஒரு பட்டதாரியாக வெளியிலே வரட்டும். அப்படி ஒரு அவுட்புட்,
ஒரு வெளியீடு வருகிற பொழுது அந்த முகநிலை ஆசிரியர்கள் ஒரு திறமையான நல்ல ஆசிரியர்களாக இந்த நாட்டிலே கல்வி புலத்திலே பணியாற்றுவார்கள். அது நாட்டின் கல்விக்கு ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும் என்பதையும் நான் இந்த இடத்திலே ஒரு கோரிக்கையாக உங்களிடம் முன்வைக்கிறேன். தயவு செய்து இதை முதல் முக்கியமான ஒரு கவனமாக உங்களுடைய காலத்தின் கவனமாக இந்த முகல் ஆசிரியர்கள் கல்வியல் கல்லூரிக்கு தெரிவாகிற ஆசிரியருடைய விடயத்தை கவனத்தில் எடுங்கள். அதே போல கல்வியல் கல்லூரியிலிருந்து வெளியேறியவர்களுக்கு அதற்கு பிறகுதான் அவர்கள் பிஎட் பச்சலர் ஆஃப் எஜுகேஷன் பட்டத்தை பெற வேண்டும் இல்லை. ஒரு வருடம் அவர்கள் ஒரு டிப்ளமா செய்தால் அதை பட்டத்துக்கு நிகராக்குங்கள். அப்பொழுது அவருடைய கல்வியிலே இன்னும் மாற்றங்களை கொண்டு வர முடியும். கல்விக்கு அடிக்கடி கற்பித்தல் வேண்டும். கற்றுக்கொண்டிருக்கிறவன் தான் சரியான கல்வியை வழங்க முடியும். கற்காதவன் கற்பித்தலில் ஈடுபட முடியாது. ஆகவே ஆசிரியர் என்பவன் கற்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் பிள்ளைகளுக்கான சரியான கல்வியையும் தன்னால் வழங்க முடியும். அதே போல கௌரவ உறுப்பினர் மேலதிக நேரம் உட்பட இன்னும் 2 நிமிடங்கள் இருக்கின்றது. எனக்கு இன்னொரு 4 நிமிஷம் தாங்க. நான் இதுல தெல்லாம் கௌரவ அமைச்சர் அவர்களே, ஆசிரிய ஆலோசகர் பதவி இலங்கையிலே ஆசிரிய ஆலோசகர்களை நீங்கள் நியமனம் வழங்குவதாக, அவர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்குவதாக சொல்லப்பட்டது. ஆனால் இன்று வரை சிங்கள பகுதிகளில் இருக்கின்ற தென்பகுதியில் இருக்கின்ற ஆசிரிய ஆலோசகர்களுக்கான நியமனத்துக்கான அனைத்து வேலைகளும் பூர்த்தி அடைகின்றன. ஆனால் தமிழ் மொழி மூலம் இதனை செய்வதற்கு ஆளணி இல்லாமல் இந்த தமிழ் மொழி மூலமான ஆசிரிய ஆலோசகருடைய நியமனம் இன்னும் இழுத்தடிக்கப்பட்டு கொண்டு நியமனம் வழங்கப்படாமல் இருக்கின்றது. அதே போலதான் இந்த ஆசிரிய கைடன்ஸ், டீச்சர் கைடன்ஸ், டீச்சர்ஸ் வந்து சாரி டீச்சர் கவுன்சிலர், ஆசிரிய பாடசாலைகளிலே இவர்கள் பாடசாலைகளுக்கான வழிகாட்டல் ஆலோசனை வழங்குகின்றவர்கள். தென்பகுதியிலே அனைத்து பாடசாலைகளுக்கும் இது இருக்கிறது. இலங்கையிலே 300 பிள்ளைகள் இருந்தால் ஒரு டீச்சர் கவுன்சிலர் இருக்க வேண்டும். 600க்கு மேலே இருந்தால் 2 பேர் இருக்க வேண்டும். அவருக்கு வேற பாடம் கொடுக்க கூடாது, அவர் கவுன்சிலிங் செய்ய வேணும். இன்றைக்கு பல மாணவர்களை பாருங்கள், காப்போத்த சாதாரணம் படித்து விட்டு அவர் தெருவிலே நிற்கிறார், போதை வசதிக்கு அடிமையாகிறார், அவர் கற்றலுக்கு வருவதில்லை, அவர் ரொப் அவுட் பண்ணப்படுகிறார் பாடசாலை விட்டு. காப்போத்த உயர்தரம் படித்தவர் வெளியிலே வருகிறார், அவருக்கு அடுத்த கோர்ஸ் நான் என்ன படிக்கலாம் என்பதை யார் சொல்லிக் கொடுக்கிறார்கள்? ஆகவே இந்த டீச்சர் கவுன்சிலர், இந்த ஆசிரியர் வழிகாட்டல் உத்தியோகத்தர்கள் என்பதை உடனடியாக நியமிக்கப்பட வேண்டும். அவர்கள் ஊடாக அதிலும் தமிழ் பகுதிகளில் இதுவரை நியமிக்கப்படாமல் இருப்பது ஒரு திட்டமிட்ட செயலாகவே இருக்கிறது. உடனடியாகவே தயவு செய்து இந்த ஆசிரிய வழிகாட்டல் ஆலோசகர்களை நியமித்து அவர்களுக்கு ஊடாக இந்த மாணவர்கள் ட்ராப் அவுட் பண்ணப்படுகின்ற, பாடசாலையில் இருந்து வெளியேற்றப்படுகின்ற அல்லது கற்றலில் இருந்து ஒதுங்குகின்ற மாணவர்கள் ஒரு துறை சார்ந்து செல்வதற்கான வழியை ஏற்படுத்துங்கள். அது ஒரு காலத்தின் கடமை, மிகப்பெரிய முக்கியமான பணி என்பதை நான் இந்த இடத்திலே உங்களிடம் குறிப்பிட விரும்புகின்றேன். அதே நேரம் இந்த மாகாணங்களிலே இருக்கின்ற ஆலோசனை வழிகாட்டல் என்பது மிகப்பெரிய அளவிலே பின்நிலையிலேயே இருக்கின்றது. குறிப்பாக தேசிய பாடசாலை விடயத்தில் கூட நான் ஒன்றை கௌரவ அமைச்சர் அவர்களே குறிப்பிட விரும்புகிறேன். அண்மையிலே யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே 5 கோடி ரூபாய் செலவிலே ஒரு மைதானத்தை புனரமைத்து ஒரு புதிய மைதானமாக கேட்போர் கூடத்தோடு பழைய மாணவர்கள் கட்டி கொடுத்திருக்கிறார்கள் கௌரவ அமைச்சர் அவர்களே. ஆனால் ஒரு நாலந்தா காலேஜ், ஆனந்தா காலேஜ், விசாகா காலேஜ், ராயல் காலேஜ், ரினிட்டி காலேஜ், இதற்கெல்லாம் அரசாங்கம் ஒதுக்குகின்ற காசு எவ்வளவு? ஒரு யாழ்ப்பாண இந்து கல்லூரிக்கு, கிளிநொச்சி மத்திய மகாவித்தியாலயத்திற்கு, கிளிநொச்சி முழங்காவில் மகாவித்தியாலயத்துக்கு, அம்பாறையில் உள்ள பாடசாலைக்கு, மட்டக்களப்பில் உள்ள பாடசாலைக்கு, மன்னாரில் உள்ள பாடசாலைக்கு அரசாங்கத்தால் ஒதுக்கப்படுகின்ற காசு எவ்வளவு? எப்படி இந்த பாடசாலையோடு போட்டி போட முடியுமா? அந்த பாடசாலைகள் நிகராக நிற்க முடியுமா? ஆகவே பிள்ளைகளின் தொகை மட்டுமல்ல, ஒரு இன ரீதியான மொழி ரீதியான விடயங்களும் இதற்குள்ளே பொதிந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தயவு செய்து பாடசாலைகளுக்கான நிதி ஒதுக்கீட்டத்தில் நீங்கள் முக்கிய கவனம் செலுத்துங்கள். இன்னொரு பழைய மாணவனால் தான் பாடசாலை கட்டி வளர்க்கப்பட வேண்டும் என்பதல்ல, பாடசாலைகளுக்கான செயல்பாடு என்பது நேரடியாக கல்வி அமைச்சினால் தேசிய பாடசாலை என்று சொல்லப்பட்ட பாடசாலைகளுக்காவது தயவு செய்து செய்யுங்கள். இலங்கையிலே கௌரவ அமைச்சர் அவர்களை 1948 இந்த இலங்கையில் கல்வி சட்டம் முதன் முதல் கொண்டு வரப்பட்டது. சகல அம்சங்களையும் உள்ளடக்கியதாக அது வரவில்லை. 1939 இந்த 31ஆம் இலக்க கல்வி சட்டமும் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கு. ஆனால் இலங்கையில் இருக்கிற இந்த சட்டங்களின் அடிப்படையில் இலங்கையினுடைய கல்விக்கு இதுதான் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னும் இந்த கல்வியிலே மாற்றங்கள் வரவில்லை. இப்பொழுதும் இலங்கையிலே குறிப்பாக முல்லைத்தீவு கிளிநொச்சி மாவட்டங்களிலே கௌரவ அமைச்சர் அவர்களே, ஆரம்ப பள்ளி மாணவர்கள், 3 வயது 4 வயது மாணவர்கள் முன்பள்ளிகளுக்கு செல்கிறார்கள். இந்த முன்பள்ளிக்கு செல்லுகின்ற மாணவர்களுக்கு இராணுவத்தினால் தான் சம்பளம் வழங்கப்படுகின்றது. இது ஒரு இந்த நாட்டினுடைய எந்த சட்டத்தில் இருக்கிறது? தயவு செய்து சிந்தித்து பாருங்கள்.
ஏன் நீங்கள் அந்த காசை கல்வி அமைச்சுக்குள்ளே எடுத்து இந்த நாட்டுக்கான ஒரு முன்பள்ளி கல்வி திட்டத்தை வரையறை செய்யுங்கள். உலகத்திலேயே முன்பள்ளி கல்வி திட்டம் இல்லாத ஒரே ஒரு நாடு இலங்கை தான். அதிலும் இராணுவத்துக்கு கீழே முன்பள்ளி வைத்திருக்கிற நாடு, குறிப்பாக கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களிலே, அதுவும் இலங்கை தான். அந்த சிறப்பான முன்னேற்றங்களையும் தயவு செய்து பதிந்து கொள்ளுங்கள். நான் உங்களிடம் கேட்பது, இலங்கையிலே ஒரு முழுமையான ஏற்கத்தக்க இந்த முன்பள்ளி சிறார்கள் கிண்ட காடின் உலகத்திலே எவ்வளவு செல்வாக்குடையது, இந்த 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 கிண்ட காடின் சிறுபிள்ளைகளுடைய கல்விக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வாருங்கள். இலங்கையிலே வடக்கு கிழக்கில் தமிழர் புனர்வாழ்வு கழகம் மிக நிதானமான ஒரு கல்விக் கொள்கை கூடாக இந்த முன்பள்ளிக்கான கல்வி திட்டமிடலை செய்திருந்தது. அதில் இருக்கிறவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். அந்த திட்டத்தை வகுத்தவர்கள் நல்ல கல்விமான்கள் தான் அதனை செய்தார்கள். இன்றும் அவர்கள் கொழும்பில் இருக்கிறார்கள், யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள், பழைய கல்வி பணிப்பாளர்கள். அவர்களையாவது நீங்கள் அணுகி இலங்கைக்கான ஒரு கல்வி திட்டத்தை, ஒரு முன்பள்ளி கல்வி திட்டத்தை கொண்டு வாருங்கள் என்பதைத்தான் நான் இந்த இடத்தில் உங்களிடம் வலியுறுத்த விரும்புகிறேன். ගරු මන්ත්‍රීතුමනි, අවිධිමත්ව තිබිච්ච පෙරපාසල් පද්ධතිය විධිමත් භාවයට පත් කරන්නට අපි මේවන විට ජාතික ප්‍රතිපත්තිය සකස් කරා. ඊළඟට සෞභාග්‍ය පෙරපාසල් වලට මුදල් වෙන් කරලා ඇරියා. ඊළඟට ගත්තන් පස්සේ මහබිතාන්‍ය වගේ රටවල් වලින් ගුරුවරු සන්නද්ධ කරන්නට අවශ්‍ය කරන ශිෂ්‍යත්ව ලබා දුන්නා, ඩිප්ලෝමා ක්‍රියාත්මක කරා. ඒ වගේම දකුණේද උතුරේද කියලා නෙවෙයි, ඔබතුමා හොඳින් අවබෝධ කරගන්න කිලිනොච්චිය, යාපනයේ, වවුනියා මේ හැම තැනකටම අපේ අමාත්‍යාංශය ගිහිල්ලා මේ වන විට කටයුතු කරලා තිනවා. ගුරුවරුන්ගේ 2250 2500 දක්වා පළවෙනි දීමනාව වැඩි කරලා තිනවා. ඉතින් ඒක නිසා දැන් පෙරපාසල් පද්ධතියේ විධිමත් භාවයක් තියෙනවා, අවිධිමත්ව තිබිච්ච පෙරපාසල් පද්ධතියට විධිමත් භාවයක් ඇති කරලා තියෙනවා. අම්මේ අමචරවර්ගලේ, நீங்கள் இந்த முயற்சியை மேற்கொண்டிருப்பதும் இலங்கையிலே ஒரு முன்பள்ளிக்கான திட்டம் கொண்டிருந்ததை நான் வரவேற்கிறேன். அதேநேரம் கௌரவ அமைச்சரவர்களே, கிளிநொச்சி மாவட்டத்தில் சென்ற வருடம் 10 மாணவர்கள் மருத்துவ பீடத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார்கள். ஆனால் இந்த வருடம் 7 மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதற்காக காத்திருந்த 3 மாணவர்கள் இந்த தெரிவிலே அழுது கொண்டிருக்கிறார்கள். காரணம், பழைய சிலபஸ், புது சிலபஸ். சுருக்கமாக நிறைவு செய்யுங்கள். ஆனால் அது போன முறையும் இருந்தது, இம்முறையும் இருக்கிறது. ஆனால் மாணவர்கள் குறைக்கப்பட்டிருக்கிறார்கள். இலங்கையிலே மருத்துவ பீடத்துக்கு 254 பேர் புதிதாக கூட்டப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் கிளிநொச்சி மாவட்டத்திலே 3 மாணவர்கள் குறைக்கப்பட்டிருக்கிறார்கள். தயவு செய்து இதனை கவனத்திலே எடுத்து பாதிக்கப்பட்ட அந்த ஏழை மாணவர்கள் மருத்துவத்துறைக்கு செல்வதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள். அதே நேரம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே இருக்கின்ற கல்வித்துறை ஒரு கல்வியல் பீடமாக மாற்றப்பட வேண்டும். அதன் மூலம்தான் இந்த தமிழ் கல்வியலாளர்கள் தங்களுடைய முகாமைத்துவ கல்வியையோ அல்லது கல்வியல் துறையிலே ஒரு சரியான மாற்றத்தை கொண்டு வர முடியும். யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்வித்துறைக்கு பின்னர் உருவாக்கப்பட்ட மட்டக்களப்பு கிழக்கு பல்கலைக்கழகம் என்று பீடமாக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் கொழும்பு பல்கலைக்கழகத்திலே கல்வி பீடம் உண்டு, பேராதனை பல்கலைக்கழகத்தில் கல்வி பீடம் உண்டு. ஆனால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வித்துறை உருவாக்கப்பட்டு நீண்ட காலமாகியும் அதனுடைய கல்வித்துறை பீடமாக்கப்படாததால் ஒரு கல்வி முகாமைத்துவ துறையில் கல்வியினுடைய அடிப்படை தகுதி துறைகளிலே அங்கிருக்கின்ற வடக்கு கிழக்கை சேர்ந்தவர்களுக்கான கல்வியை வழங்குவதில் அந்த பல்கலைக்கழகம் கூட சரியாக செயல்பட முடியாமல் இருக்கிறது. ஆகவே அதனை ஒரு பீடமாக மாற்ற முயற்சியுங்கள். தமிழ் மொழியை புறக்கணிக்காமல் தயவு செய்து கௌரவ ஒரு நிமிஷம் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, கௌரவ அமைச்சர் அவர்களே, ஒரு காலத்தில் இலங்கை வானொலி அதை விரும்பி கேட்டவர்கள் எத்தனை பேர்! இந்தியாவிலே தமிழ்நாட்டில் இருக்கின்ற பலர் கூட இலங்கை வானொலியை கேட்பார்கள். கே.எஸ். ராஜா, அப்துல் கமீத், அந்த காலத்திலே வி.என். மதியழகன், அருணா செல்லத்துறை, இப்படி பல அறிவிப்பாளர்களை கேட்ட இலங்கை வானொலி. இந்த இலங்கை வானொலி யார் கேட்கிறார்கள்? இலங்கை வானொலி எங்கே தமிழ் இருக்கிறது? யோசித்து பாருங்கள், தமிழ் எந்த எந்த தொலைக்காட்சியில், எந்த ரேடியோவில் தமிழ் வருகிறது? அதே போலதான் தமிழ் மொழி இங்கே நிறைய அளவிலே புறக்கணிக்கப்படுகின்றது. கல்வித்துறையிலே ஒரு மாற்றமாக ஒரு பொறுப்பு வாய்ந்த அதிகாரியை நியமித்து மாற்றத்தை கொண்டு வாருங்கள் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஆனரபிள் ராமேஸ்வரன்.